சாட்டர்டே ஸோ கண்டிப்பாக நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்டுக்கு ஒரு டாக்டர் தான் வரப்போகிறாங்க. எந்த டாக்டர்? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு செகண்டுக்கு இதயம் எத்தனை முறை துடிக்குது? 72 ஹார்ட் பீட்ஸ் பர் செகண்டுன்னு நான் நினைக்கிறேன், பட் ஷியூரா தெரியல. சரி, இந்த மாதிரி இருதயம் சார்ந்த பல பிரச்சனைகள் தான் இன்னைக்கு டாக்டர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூப்பிட்டுலாமா? கண்டிப்பாக. லெட்ஸ் வெல்கம் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் எம் சொக்கலிங்கம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாக இன்னைக்கு இருதயம் சார்ந்த அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், அதுக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான மருத்துவ தீர்வுகள் நிறைய பேசணும் டாக்டர். இன்னைக்கு ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம், படிக்கிறோம், என்ன பண்ணணும், இருதயம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது. பட் இதில் இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி முதல்ல சொல்லுங்க டாக்டர். ஸோ அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இருதயத்தில் பல்வேறு பிரச்சனைகள், அதுக்கு பல்வேறு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு. பட் முக்கியமான வியாதி இருதய சம்மந்தப்பட்டது அப்படின்னா மாரடைப்புங்கிற நோய் தான். கரெக்ட். ஸோ அதுதான் ரொம்ப உயிர்கொல்லி நோயாக இருக்குது. ஸோ முன்னாடிலாம் மாரடைப்பு அப்படிங்கிறது 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே வந்திருந்த மாரடைப்பு, இப்போ ரொம்ப யங் ஏஜ், சிறு வயதுலேயே மாரடைப்பு வந்துடுது. ஸோ இப்போ 30 வயதுலேயே நிறைய பேருக்கு மாரடைப்பு வருது. ஸோ இந்த மாரடைப்பு பற்றின அவங்களோட அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம அதனால் வர்ற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மாரடைப்புங்கிற வியாதியை நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த மாரடைப்புங்கிற வியாதியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில டெஸ்ட்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அது முக்கியமான பரிசோதனை தான் அந்த ஆஞ்சியோகிராம் அப்படிங்கன்னு சொல்கிறது. அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர், பட் அதை பற்றி டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிற டெர்மினாலஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இருதயத்தில் இருக்க ரத்த குழாய அடைப்பு இருக்கும், அதை அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பரிசோதனை. அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம கையில் மெலிசாக ஒரு டியூப் மாதிரி ஹார்ட் வரைக்கும் கொண்டு போய் அதில் ஒரு டையின்னு சொல்லக்கூடிய மருந்து கொடுத்து, அந்த இருதயத்தில் ரத்த குழாயில் அடைப்பு எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரம் அடைப்பு இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் பிளாக், நிறைய இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு 10% பிளாக் சார், 60% பிளாக்னு சொல்லுவாங்க, அது எத்தனை பர்சன்டேஜ் பிளாக் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த ஆஞ்சியோகிராம். ஸோ இந்த மாரடைப்பு வியாதிக்கு வைத்தியம் அப்படிங்கிறது இந்த ஆஞ்சியோகிராமில் தான் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ எந்த இடத்துல அடைப்புன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ இந்த அடைப்போட தன்மையை பொறுத்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம். சில பேருக்கு மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிக்கலாம், சில பேருக்கு மருந்து மாத்திரையில் சரி பண்ண முடியாத அளவுக்கு அடைப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% 80%க்கு மேலே அடைப்பு இருந்ததுன்னா நம்ம மருந்து மாத்திரைகள் மட்டும் அவங்களுக்கு உபயோகப்படாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க நோயாளிகளுக்கு நம்ம பலூன் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஆஞ்சியோ பிளாஸ்டிங்கிற ப்ரொசீஜர் நம்ம பண்ண வேண்டி வரும். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு தான். அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப வருஷமாக இந்த உலகத்தில் இருக்குது. பட்டு இதை பற்றின அறிதல் அவேர்னஸ்ஸுங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருது, அது இந்தியாவில். ஸோ இந்தியாவில் மெட்ரோ சிட்டிஸில் இதை பற்றின அவேர்னஸ் நல்லா இருக்குது, பட் ஆனால் கிராமப்புறங்களில் Tier 2 சிட்டிஸில் இதை பற்றின அவேர்னஸ் இப்போ தான் அதிகமாக வருது. ஸோ இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முன்னேற்றம் இருதய நோய் சிகிச்சை முறைகளில். இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அடைப்பு எடுக்கிறதுக்கு மெலிசாக ஒரு வயர் மாதிரி உள்ளே விட்டு அதை பலன் மூலமாக அந்த அடைப்பை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வலை ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவோம், அது ஆக்சுவலாக அது சுருள் கம்பின்னு தமிழில் சொல்லலாம். அந்த முறை மூலமாக ட்ரீட் பண்ணுறது தான் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி முறையில் இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. முன்னாடிலாம் சாதாரண சுருள் கம்பி தான் இருந்தது, இப்போ ட்ரக் கோட்டர் ஸ்டென்ட்னு சொல்லலாம், மருந்து பொறுத்தின சுருள் கம்பி. ஸோ இதனால் வர்ற பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாளைக்கு அந்த அடைப்புகள் மீண்டும் உருவாகாமல் தடுக்கும். ஸோ இப்போ நோயாளி சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி வியாதி இருக்கவங்களுக்கு திரும்ப திரும்ப அடைப்புகள் ஏற்படும். அது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்து பொறுத்தின அந்த நுண்துளை சுருள் கம்பிகள், அதாவது ஸ்டென்ட், ட்ரக் கோட்டர் ஸ்டென்ட்ஸுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த இருதய நோய் சிகிச்சையில் நிறைய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றுனா நம்ம பேசலாம் நம்ம. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி முன்னாடிலாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும், ஒரு 60 மேலே 55+ தான் வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வந்து காமனாக கேள்விப்படுவோம். பட் நீங்கள் சொன்னீங்க 30-35 எல்லாமே இப்போ ஹார்ட் அட்டாக்கு ப்ரோன் ஆகிறாங்க நிறைய பேர்னு, அதுக்கு என்ன ரீசன் டாக்டர் ஸ்பெசிஃபிக்? ஸோ ரொம்ப அருமையான கேள்வி. இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான், பட் அது உண்மையான விஷயம். இதுதான்
முன்னாடி நான் ப்ராக்டிஸ் கார்டியாலஜி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 50 வயசுக்கு மேலே தான் நிறையா பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு நோயோடு வருவாங்க. பட் கடந்த 5-6 வருஷமாக இது இந்த வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 50 வயசாக இருந்தது 40 வயசாகி இப்போ 30 வயதில் நிறையா நோயாளிகள் மாரடைப்போடு வர்றாங்க. அது எஸ்பெஷலி அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த மாரடைப்பு நோய் ஈஸியாக வந்துடுது. அது ஆக்சுவலாக ஸோ இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நம்ம வாழ்க்கை முறை வியாதி ஆயிடுச்சது. ஸோ உங்களோட வாழ்க்கை முறை நல்லா இருந்ததுன்னா மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எப்படி டயபெட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி, ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பு, இதெல்லாம் வாழ்க்கை முறை வியாதி ஆயிடுச்சோ அதே மாதிரி தான் மாரடைப்புங்கிற நோயும் வாழ்க்கை முறை வியாதி ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய வாழ்க்கை முறை இந்த ஹெல்த்தி ஹேபிச்சுவல் லைஃப் அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்குமோ, அது இந்த வாழ்க்கை முறை நல்லா இருந்ததுன்னா உங்களோட மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ கடந்த முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக மாரடைப்பு வருதுன்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். அதில் பெரும் பங்காற்றுறது நம்மளோட உணவு பழக்க வழக்கம். முன்னாடி இருந்த உணவு பழக்க வழக்கத்திற்கும் இப்போ இருக்க உணவு பழக்க வழக்கத்திற்கும் ரொம்ப மாறுதல் வித்தியாசங்கள் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபுட்ஸ் தான் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் இந்த ஜங்க் ஃபுட் கலாச்சாரம். ஸோ நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி வேணும், ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா சேம் வே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ஒத்துக்காத ஒன்று. அது நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் ஏற்படுத்து. இரத்த கொதிப்பு வருது, சர்க்கரை வியாதி வருது, நம்ம இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் அடப்பு ஏற்படுறதுக்கு இந்த துரித உணவகம், அது துரித உணவுகள் வந்து முக்கியமான காரணியாக இருக்குது. அது தவிர முக்கியமான காரணின்னு பார்க்கக்கூடியது வந்து புகைப்பிடித்தல். ஸோ அரசு வந்து இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் முன்னால் புற்றுநோய் வரும், நுரையீரல் வந்து கருப்பாய் விடும் இப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான காரணம் இந்த புகைப்பிடிப்பவர்கள் இறப்பதற்கு வந்து மாரடைப்பு தான் முக்கியமான காரணம். அதில் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் புகைப்பிடிப்பவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு மாரடைப்பு ரொம்ப எளிதாகவும் வரும், ரொம்ப சீக்கிரமே வந்துடும். 30-35 வயசுலேயே வந்து அவங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மாரடைப்போட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு. ஸோ இதே ஒரு 50 வயசில் வர மாரடைப்பு வந்து தீவிரம் கம்மியாக இருக்கும், இவங்களுக்கு வர வியாதி வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். தீவிரம்னா எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வந்து அவர் நெஞ்சு வலி வந்து மருத்துவமனை போகிறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அண்டு இருதய துடிப்பு உடனே நின்று போயிடும், சடன் கார்டியாக் அரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. அது ஆக்சுவலாக இந்த மாரடைப்பு வந்த உடனே மாரடைப்புன்னு தெரிஞ்சு மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ளேயே அவருடைய இருதய துடிப்பு நின்று போயிடும். அது வந்து புகைப்பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமான பெர்சன்டேஜ் வந்து வெரி ஹை வென் கம்பேர்ட் டு நான் ஸ்மோக்கர்ஸ். ஸோ அதுதான் மெயின். ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணங்கள், சின்ன வயசுலேயே நம்ம மாரடைப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் இதுவும் ஒன்று. அண்ட் ஸ்மோக்கிங் பண்ணால் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி குடிக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் ரொம்ப கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு எப்படி? ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு நம்ம இருதயத்தில் இருதய தசைகள் வந்து செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு மாரடைப்புங்கிற நோய் வரதை விட அந்த ஆல்கஹால் நிறையா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருதய தசைகளை நேரடியாக செயலிழக்க செய்யும். இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு இந்த இருதய தசைகள்னா என்ன, இருதய ரத்த குழாயில் ஏற்படுற அடப்பு என்னென்னா இதன் மூலமாக நீங்கள் எளிதாக அறிஞ்சிக்கலாம். இது வந்து இருதயத்தோட மாடல். சரி, சிம்பிளாக சொல்லணும், இருதயம் அப்படின்னா அது நம்ம வீட்டில் இருக்க ஒரு மோட்டார் பம்ப்பு மாதிரி தான். அதோட வேலை என்ன, இருதயம் உடம்பு பூரா நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புகிற வேலை. ரெண்டாவது இந்த சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை உடம்பு பூரா அனுப்பணும், உடம்புலேருந்து வர அசுத்தமான ரத்தத்தை ரிசீவ் பண்ணி அது நுரையீரலுக்கு அனுப்பணும். இதுதான் அதோட வேலை. ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருதய தசைகள் சுருங்கி விரிவடையணும், அதுதான் நம்ம பல்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை சுருங்கி விரிவடையும். ஒவ்வொரு தடவை சுருங்கும் போதும் நம்ம இருதயம் நல்ல ரத்தம் வந்து வெளியில் போகும், அசுத்தமான ரத்தம் உள்ளே வரும். ஸோ இதுதான் அது வந்து இந்த இருதயத்தோட வேலை. ஸோ இந்த இருதயம் எப்படி மற்ற உறுப்புகளுக்கு இருதய ரத்தத்தை சப்ளை பண்ணுதோ, இருதயம் வேலை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ரத்தம் தேவை. அதை சப்ளை பண்ணுறதா இருதயத்தில் ரத்த குழாய்.
நீங்கள் இதை மேலே பார்த்தீங்கன்னா மெலிசா சிவப்பு கலரில் கோடு மாதிரி இருக்குது. இதுதான் இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய்கள். சரிங்க. இதில் ஏற்படுற அடப்பு தான் மாரடைப்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் ஆக்சிஜன் போகாமல் ரத்த ஓட்டம் தடைப்பட்டால் இந்த இருதய தசைகள் செயலிழந்து போயிடும். ஸோ இதை ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். ஸோ எப்படி வந்து நம்ம கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவையோ அது மாதிரி இந்த இருதயம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஆக்சிஜன் ரத்தம் தேவை. இது வந்து இருதய ரத்த குழாய் அடப்பு மாரடைப்புன்னு சொல்கிறது. இப்போ ஆல்கஹால் பேஷண்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இருதய தசைகள் செயலிழந்து போயிருதுன்னு சொல்கிறோம்ல, அது இந்த இருதய தசைகள்ங்கிறது இந்த மாதிரி தசைகள் தான். அதோட ஃபங்க்ஷனே கம்மியாகும். ஸோ இருதயம் நார்மலாக 65% ஃபங்க்ஷனிங் சொல்லுவோம், இஎஃப்னு சொல்லக்கூடியது, அது 30% குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்தை அதனால் பம்ப் பண்ணி வெளியில் அனுப்ப முடியாது. ஸோ பம்ப் ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ ஆல்கஹால் நிறையா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இருதயம் பம்ப் ஃபெயிலியர் ஆகிறதுனால தான் உனக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வருது. ஸோ இதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சிறிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் ஆல்கஹால் நல்லது அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அது வேறு வகையான வியாதிகள், லிவர் ப்ராப்ளம்ஸு, கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, மூளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, இருதய தசைகளை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஆல்கஹாலிக் கார்டியோ மயோபதி என்ன, ஆல்கஹால்னால இருதய தசைகள் வீக் ஆகிடும். அதுதான் மெயின். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறையா அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க, பட் இது எந்தெந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும்? இப்போ இருதயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வியாதி, இப்போ நான் புதுசாக சொன்ன மாதிரி இருதய தசைகள் செயலிழப்பு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பட் இருதயத்தில் வேறு சில வியாதிகளும் வரலாம். ஸோ இருதயம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தசை, அதில் வந்து இடது பக்கம் 2 அறைகள் வலது பக்கம் 2 அறைகள் இருக்கும். அதை ஏட்ரியான்னு சொல்லுவோம், வென்ட்ரிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அறைகளை பிரிக்கிறது நம்ம வீட்டில் எப்படி நடுவில் வால்ஸ் இருக்கோ அது மாதிரி இதில் இருதயத்திலே சுவர்கள் மாதிரி இருக்கும். அதில் சில சமயம் ஓட்டைகள் ஏற்படும் போது அதை கன்ஜெனிடல் ஹார்ட் டிசீஸ், பிறப்புலேயே அதில் சில ஓட்டைகள் வரலாம், அது ஒரு வகையான வியாதி. அதே மாதிரி மேல் அறைக்கும் கீழ அறைக்கும் போகிறதுக்கு உள்ள ஒரு வழி இருக்கும், அது ஒரு வால்வ்னு சொல்லுவோம். எப்படி நம்ம வீட்டில் ஒரு ரூமில் இன்னொரு ரூம் போகும்போது ஒரு கதவு இருக்குதோ அது போல் அந்த இடத்துல கதவு மாதிரி இருக்க செக்மெண்ட் தான் அந்த வால்வுன்னு சொல்லுவோம். அந்த வால்வுகளில் ஏற்படுற பிரச்சனை, வால்வு சுருங்கலாம், வால்வு லீக்கேஜ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் இருதயத்தில் ஏற்படக்கூடிய மற்ற வியாதிகள். ஸோ இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருதயத்தை சிகிச்சை முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வு சுருக்கத்தை சில இப்போ ஆப்ரேஷன் இல்லாமையே தொடவெளியாகவே போய் நுண் துளை அறுவை சிகிச்சை, மினிஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம் நம்ம, கீஹோல் சர்ஜரின்னு, அந்த வால்வை நம்ம புதுசாக வால்வாக மாற்றி வைக்கலாம், நம்ம பலூன் மூலமாக அந்த சுருக்கத்தை எடுத்து விடலாம். ஸோ இதெல்லாம் மற்ற வியாதிகள் அந்த இருதயத்தில் ஏற்படக்கூடியவை, அதில் ஏற்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா எந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், எவ்வளோ சீக்கிரம் போகணுன்னா நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை சேவ் பண்ணலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி இது. ஸோ நம்ம ஒவ்வொரு மாரடைப்புக்கும் நம்ம என்ன சொல்லுவோன்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் சொன்னால் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் அவர் அப்படிங்கிறது அவ்வளோ தங்கம் நேரம் அப்படின்னு லிட்டரலாக தமிழில் மாற்றினோம்னா, பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறது உயிரை காப்பாற்றக்கூடிய நேரம். அந்த கோல்டன் அவரை நம்ம எப்படி சொல்லலாம்னா, த டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் எங்களை கார்டியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் மசில். அந்த இருதய தசைகளை நம்ம காப்பாற்றுறோம். நான் சொன்ன மாதிரி இந்த இருதய தசைகள் பார்த்திங்கன்னா அது இந்த ரத்த ஓட்டத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ இந்த இருதய தசைகள் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டோடனே அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 1 மணி நேரம் வரைக்கும் அதை தாக்கு பிடிக்கலாம், அதற்கு மேலே போச்சுன்னா அது இர்ரிப்பேரபிள் டேமேஜ், அது நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த கோல்டன் அவர் அப்படிங்கிற பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மாரடைப்பு வந்தவுடன் நம்ம என்ன பண்ணோம், நிறையா பேர் பண்ணுற சின்ன தவறு என்ன அப்படின்னா, நம்ம நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு வலி வந்தோடனே எல்லாருக்கும் நம்ம காமனாக யோசிக்கிறது என்ன, நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும், இது அசிடிட்டி ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு டைப். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே கை வீதியம் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்களே ஏதாவது வீட்டில் ஏதாவது முயற்சி பண்ணி அதை நெஞ்சு எரிச்சலை சரி பண்ணிக்கலாம், மாரடைப்பை சரி பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நேரம் காலம் தாழ்த்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த இருதய தசைகள் செயலிழந்து போயிடும். ஸோ இந்த மாரடைப்புக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, ஒரு இடத்துல அடைப்பு இருந்ததுன்னா அதை சரி பண்ணி அதை எடுக்கணும், அதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ இந்த மாரடைப்பு ரத்த குழாய் அடைப்பை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ரத்த ஓட்டம் சீரான உடனே அந்த இருதய தசைகள் பழைய நிலைமைக்கு வந்துடும்.
பட் ஆனால் 24 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இருதய ரத்த குழாயை அதை ஓப்பன் பண்ணினாலும் சில தசைகள் பழைய நிலைமைக்கு வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த ஹார்ட்டோட பம்பிங் வர 65% 50% மேலே இருக்கணும். பட் மாரடைப்பு வந்து அந்த இருதய தசைகள் செயலிழந்து போயிருச்சு அப்படின்னா அந்த இருதய ஃபங்க்ஷன் வந்து 40% 35% குறைஞ்சி போயிடும். அதனால தான் இந்த 1 hour கோல்டன் பீரியடுன்னு சொல்கிறோம். இப்போ 3 hours வரைக்கும் இந்த கோல்டன் ஹவர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ மாரடைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்ம நெஞ்சு வலின்னு வந்ததுன்னா மாரடைப்பாக இருக்கலாம், இல்லை வேறு காரணங்களாகவும் இருக்கலாம், கேஸாக கூட இருக்கலாம். பட் அதை நான் எல்லா நோயாளிகளுக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ். உங்களுக்கு இருதய சம்பந்தமாக ஒரு வலியோ இல்லை நெஞ்சரிச்சலோ இருந்ததுன்னா ஒரு ECG எடுத்தால் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த ECGங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் எடுக்கலாம், ரொம்ப பக்கத்தில் எல்லா லேப்லேயும் எடுக்கலாம். அதோடய விலை 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரும். அது உங்கள் உயிரை காப்பாற்ற போதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த 200 ரூபாய் ECG நிறையா பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு. ஸோ ஒரு நெஞ்சு சம்பந்தமாக நெஞ்சு எரிச்சலோ வலியோ வந்ததுன்னா நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க. அந்த ஒரு ECG எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது மரடப்பாக கூட இருக்கலாம். மரடப்பாக இருந்ததுன்னா உடனே பக்கத்தில் இருக்க கார்டியாக் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான வைத்தியம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இருதய தசைகள் செயலிழப்பை தடுக்கலாம். அது வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பம்பிங் போர் நல்லா இருந்ததுன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் பின்னாடி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அந்த நெஞ்சரிச்சல் மட்டும்தான் அறிகுறியா டாக்டர், இல்லை சில தோள்பட்டியில் அந்த வலி வரும் அப்படின்னு சொல்லி? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதய வலி அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் செஸ்ட் நடு நெஞ்சு பகுதியில் வர்ற வலி. அது எப்படி இருக்கும்னா இது வந்து காமனாக நம்ம சொல்கிறது ஒரு அழுத்தம் போல வலி, ஒரு 4 பேர் சேர்ந்து அமுக்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஏற்படுற வலி தான் நல்ல கிளாசிக்கல், அதாவது டிப்பிக்கலாக ஹார்ட் அட்டாக் உள்ள வலி. பட் இது எல்லாருக்கும் இது மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுறது. சரிங்க. ஸோ சில பேருக்கு என்னாகன்னா வெறும் தோள்பட்ட வலி மட்டும் வரலாம். ஏன்னா இருதயத்திலேருந்து வர்ற வலி தோள்பட்ட வரைக்கும் ரெஃபர் ஆகும். ஸோ வெறும் தோள்பட்ட வலி. சில பேர் என்ன, எனக்கு சில நோயாளிகள் வந்து வெறும் தாடை வலியோடு வந்திருக்காங்க. வேறு ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு, தாடை வலி, ஜா பெயின். அவங்க போய் மற்ற டாக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க, ஜென்ரல் டாக்டர்லாம் பார்ப்பாங்க, கடைசியாக பார்த்தா அது இருதய சம்மந்தப்பட்ட வலியாக இருக்கும். பட் இதெல்லாம் பெர்சன்டேஜ் வந்து ரேர் தான். பட் மோஸ்ட் காமனாக 60-70% அவங்களுக்கு நல்ல கிளாசிக்கலாக சென்ட்ரல் செஸ்ட் பெயின் நடு நெஞ்சு பகுதியில் அழுத்துற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மாரடைப்புக்கான அறிகுறியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் தாடை வலி, அப்புறம் இடது கை வலி, முதுகு வலி, தென் சில பேருக்கு பின்பக்க கழுத்து வலி, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இருதய வலி சம்மந்தமானதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர், அந்த நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல டாக்டர், அதில் தான் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சீக்கிரம் ரீச் ஆயிடுவாங்க, இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் தூரமாக கிராமங்கள்லேயோ கொஞ்சம் பயணித்து வரணும் அப்படிங்கிறப்போ அவங்க டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் போவோம், முதல் என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே வந்து நமக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும் இல்லை டாக்டர், இதுதான் அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நீங்கள் சொன்னது போல் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் இது ரொம்ப எளிது. பக்கத்தில் இருக்க பெரிய மருத்துவமனைகள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பக்கத்தில் ரீச்சபிளாக இருக்குது. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நீங்கள் பெரிய மருத்துவமனைகள், அதாவது இருதய நோய் மருத்துவமனை, மெயினாக கேத் லேப்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி உள்ள மருத்துவர்கள் நிறையா இருக்குது. அவங்க எளிதாக அவங்க வந்து உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். உடனே அங்கே 24/7 டாக்டர்ஸ் இருப்பாங்க, எஸ்பெஷலி இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க. உடனடியாக அந்த நோயாளிக்கு நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணிடலாம். எல்லாமே 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டோர் டு பலூன் டைம்னு சொல்லுவோம் நம்ம. அப்படின்னா என்ன, ஆஸ்பத்திரி வாசலில் ரீச் பண்ணி அந்த பேஷண்ட்டோட ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுற டைம் இப்போ எல்லாமே 30-45 minutes அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அவர் ஆஸ்பத்திரி வந்து சேர்ந்து 45 நிமிஷத்தில் அவரோட இருதயத்தை சரி பண்ணிடுவோம் நம்ம. இது டோர் டு பலூன் டைம். இது வந்து பெருநகரங்கள் மெட்ரோ சிட்டிஸில் இது வந்து பாசிபிள். பட் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப, இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியாங்கிறது காம்பினேஷன் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மெட்ரோ சிட்டிஸ் தான். ஸோ ஒரு கிராமத்திலேருந்து ஒரு நகரத்துக்கு போனதுனால 30-40 kilometers இருக்கும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா இதுக்கு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி உடனே ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இருதய ரத்த குழாய் அடப்பை போக்குறதுக்குன்னு நிறைய மருந்துகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த அதுக்கு முதல்
முக்கியம் என்னென்னா, அந்த ஜென்ரல் டாக்டர்ஸ் வந்து அவங்க இருதய வியாதி தான், இதய மாரடைப்பு தான் முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்குண்டான அந்த மருந்தை உடனடியாக செலுத்தணும் அப்படின்னா வந்து அந்த இருதய ரத்த குழாய் 100% பிளாக்குங்கிறது 90% 80% குறைஞ்சி போயிடும். அந்த 20% ரத்த ஓட்டத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை வந்து பெருநகரங்களுக்கு மாற்றினாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி பேஷண்ட் ரத்த குழாயை சரி பண்ணலாம் நம்ம. ஸோ முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது மாரடைப்புன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச உடனே அதுக்குண்டான மருந்துகள் புரோட்டோக்கால் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அதை அந்த ஜென்ரல் டாக்டர்ஸை ஃபாலோ பண்ணி அந்த அந்த மாரடைப்புக்கான மருந்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உயிரிழப்பை தடுக்க முடியும். பேஷண்ட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு அதுக்கப்புறமா பெரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பிச்சாங்கன்னா இந்த வகையில் அதை வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டல் த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்பத்திரி போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னா தயவு செஞ்சு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் ஸ்டெபிளைஸ் பண்ணி அந்த மாரடைப்புக்கான மருந்துகளை கொடுத்துட்டு பேஷண்ட்டை ஒரு அரை மணி நேரம் கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உயிரிழப்பை கண்டிப்பாக தடுக்கலாம். அப்போ எந்த வயசில் நம்ம இந்த ஒரு பரிசோதனைகள் நம்ம எடுத்துக்கணும்? இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இது பற்றின புரிதல் அவேர்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. பட் நான் சொன்னது போல் முன்னாடிலாம் 50 வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், ஒரு செக்கப் பண்ணிக்கணும்னு நினைப்போம் நம்ம. பட் அது தவறு அப்படின்னு இப்போ எங்களுக்கே தெரியுது. ஸோ இப்போ யாராவது வந்து கேட்டாங்கன்னா 25 வயசுக்கு மேலேயும் 30 வயசுலேயே நீங்கள் ஒரு மாஸ்டரல் செக்கப் பண்ணுங்கள், முழு உடல் பரிசோதனை. முழு உடல் பரிசோதனைனா அது நாட் ஓன்லி ஃபார் த ஹார்ட், அவங்க ஜென்ரலாக அந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை நோய்கள், அதாவது சுகர் அண்ட் பிபி, கொலஸ்ட்ரால், இது மூணு தான் முக்கியமான காரணம் அந்த இருதய நோயில் இருதய ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கு. இது மூணு தான் முக்கியமான காரணம். அதில் ரொம்ப முக்கியமான காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு, அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. 30 வயசுலேயே அவங்களோட கொலஸ்ட்ரால் அளவு எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல்னால் அதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது, நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால், விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால், டோட்டல் கொலஸ்ட்ரால், அதை கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணி அதோடய அளவு எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது தான் நல்லது. ஸோ முன்னாடி 50 வயசுக்கு மேலே பண்ண மாஸ்டர் செக்கப் 30 வயசுலேயே பண்ணிக்கிறது தான் நல்லது. இது வருமுன் காப்பம் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இதை உடனடியாக 30 வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த நான் சொன்ன மாதிரி இயர்லி ஸ்டேஜில் வர ஹார்ட் அட்டாக்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று ஒரு மெயினாக நான் பார்த்த வரைக்கும், நிறைய பேர் பார்த்த வரைக்கும் என்னென்னா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. நல்லா ஃபிட்டாக தானே இருக்காரு, நல்லா ஹெல்த்தியாக இருக்காரு, இவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்க மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யார்ட் ஸ்டிக் ஃபார் ஃபிட்னஸ் என்ன, வெளியில் ஒருத்தரை பார்த்து அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஃபிட்னஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவர் வெளி தோற்றத்தில் ஃபிட்டாக இருக்கலாம், அவரோட மசில் மாஸ் நல்லா இருக்கலாம், 6 packs வச்சுருக்கலாம், அவரோட கர்வ்ஸ் நல்லா இருக்கலாம், பட் ஆனால் அவரோட உள்ள ரத்தத்தில் அவரோட கொழுப்பு அளவு எவ்வளோ இருக்குது, அவரோட சக்கர அளவு எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று, வேலையே பார்க்காம இருக்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதுவும் உடல்நிலைக்கு மோசம்தான். எக்ஸ்ட்ரீமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அதுவும் இட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் ஹெல்த், அது நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது நீ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேஷன், எல்லாம் இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் ஜிம்முக்கு போயிட்டு பாடி பில்டிங் அந்த மாதிரி, அதுக்கு சில பாடி பில்டிங்க்குன்னு சில தேவையில்லாத மருந்துகளை உட்கொள்கிறாங்க, அந்த மசில் மாஸ் டெவலப் பண்ண அந்த தசைகளை டெவலப் பண்ணுறதுக்குன்னு சில மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அது இருதயத்துக்கு நல்லது கிடையாது. அதே போல் நம்ம குறிப்பிட்ட அளவு தான் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஓவர் எக்ஸசைஸ் அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங், அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம இருதய தசைகளில் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி அப்படிங்கிறது வந்துடும். இந்த ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் வியாதி தான். முன்னாடி அதை பற்றின புரிதல் இல்லாமல் இருந்தது, பட் இப்போ எங்களுக்கு அது பற்றின வியாதி பற்றின நல்ல புரிதல் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர்லேயே இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வர ஹார்ட் டிசீஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈவன் சம் ஸ்மால் ஃபேமிலி இஷ்யூஸ், வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து ஓவர் எக்ஸர்ஷன். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடும் போது அவங்க வந்து மயக்கம்படி கீழே விழுந்துருவாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கபடி விளையாண்ட ஒரு கபடி வீரர் வந்து அவர் மைதானத்திலே சுருண்டு விழுந்து இறந்துட்டார், அவரை மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதியாக இருக்கலாம் அது.
ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ், அது நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது, அட்ரினலின் நாரின் சுரப்பிகள் சுரக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, அது அளவுக்கு அதிகமாகும்போது அது இருதய தசைகளை செயல்படாமல் பண்ணி அது இருதய தசைகள் நின்று போகிறதுனால அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்துடுது. ஸோ இது வந்து எக்ஸசிவாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இது காமன் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் ஓவர் எக்ஸசைஸ் ஆல்சோ இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, இன்டென்ஸாகவும் ரொம்ப போயிடக்கூடாது. ஓகே, ஆரம்பத்துலேயே சொன்னீங்க இதுக்கு அடிப்படை காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்களே இல்லை, ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது டாக்டர். பட் இந்த சூழலில் நம்ம எப்படி நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன் எல்லாருக்குமான. அதுக்கு முதல்ல நீங்கள் ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு செயல் நடக்குது, அது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையான்றது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒருத்தரை பார்க்குறதுக்காக ஒரு ஒரு அலுவலகத்தில் போய் நீங்கள் வந்து காத்திருக்கீங்க. ஆமாம், 10 நிமிஷம் காத்திருக்கீங்க, 20 நிமிஷம் காத்திருக்கீங்க. அந்த 20 நிமிஷம் காத்திருப்புக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு விதமான பதட்டம் உருவாக ஆரம்பிக்கும். ரொம்ப நேரமாக நம்ம காத்திருக்கோம் பார்க்கலையே, டென்ஷன் ஆக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ், அதுதான் ஸ்ட்ரெஸ். பட் நம்ம மனநிலையை எப்படி மாற்றிக்கணும்னா, அவர் உள்ளே என்ன வேலையாக இருக்கிற முக்கியமான வேலை இருக்கிறதுனால தான் நம்மளை பார்க்கலை, அதனால தான் நம்மளை வெயிட் பண்ண வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது. நம்ம அந்த விஷயத்தை எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்து தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி அணுகிறீங்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ அந்த ஒரு செயல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருக்கலாம், அதே இது எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த விஷயம் மாறலை, அதை பெர்சீவ் பண்ணுற உங்களோட மனநிலை தான் மாறுது. ஸோ அதை அந்த ஆஃப் லேட் வந்து அது நீங்கள் சொன்னது போல் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஹவு த பீப்புள் அசஸ் அ சிட்டுவேஷன், அது வந்து கண்டிப்பாக மாறியிருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அந்த காரணங்கள் போனால் ஒரு பெரிய பட்டியலே இருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், ஸோ நீங்கள் சொன்னது போல் ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கு எப்படி சுகர் முக்கியமான காரணமோ, பிபி முக்கியமான காரணமோ, ஸ்மோக்கிங் முக்கியமான காரணமோ, 4வது காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சேர்க்க வேண்டிய நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம் நம்ம. அது ஒரு வியாதி, டயபெட்டிஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு வியாதி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம வேரியஸ் சிட்டுவேஷன், நீங்கள் சொன்னது போல் ஆஃபீஸ்லேருந்து வரலாம், வீட்லேயே வரலாம், ஒர்க் பண்ணுற பிளேஸில் வரலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, மன தியான பயிற்சி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ முன்னாடிலாம் சொல்லுவாங்க தியானம் பண்ணுறவங்களா இருந்தால் சாமியாராக தான் இருக்கணும் அப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே மன அமைதி தேவைப்படுது ஆக்சுவலாக. ஸோ அந்த மன அமைதிக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு தியானம் அப்படிங்கிற விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த நீங்கள் உங்களுக்கு எது மன அமைதியை தருதுங்கிறத முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சில பேருக்கு நடைப்பயிற்சி வாக்கிங் பண்ணால் மன அமைதி இருக்கும், சில பேருக்கு இசை பாட்டு கேட்டால் மன அமைதி இருக்கும், சில பேருக்கு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணால் மன அமைதி கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் அதுக்காக ஒதுக்குனாதான் நல்லது. எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கு நேரமே இல்லைன்னு, அப்படி கண்டிப்பாக யாருனாலும் இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே நேரம் இருக்குது, நம்ம அதுக்குன்னு ஒதுக்கிறது தான் இல்லை. இப்போ நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லுவோம் வாக்கிங் போங்க சார், நடந்து போங்க, 1/4 மணி நேரம்னா நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க உட்காந்து தொலைக்காட்சி பார்க்குறதுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும், எஸ்பெஷலி இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கும் நேரம் இருக்குது, அவங்க வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன் அப்படின்னா நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ ஒரு போரிங், அதாவது அவங்கள அதனால நம்மளுக்கு வந்து என்ன பயன் அப்படிங்கிறது மாதிரி மனநிலை வந்ததுனால அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மன அமைதியை தருவது எது அப்படிங்கிறத முதல்ல ஒவ்வொருத்தரும் அவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும், 45 மினிட்ஸோ 1 ஹவரோ. இப்போ சில பேருக்கு தொலைக்காட்சியில் உட்காந்து ஒரு சிரிப்பு நிகழ்ச்சியை பார்த்தா மன அமைதியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக அது அவங்க அதை அந்த 45 மினிட்ஸ் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் ஒதுக்கணும். எப்படி நம்ம வேலை காலை 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கோமோ அது மாதிரி நம்ம நம்மளுக்கு நம்ம உடல்நிலைக்கு அப்படின்னு ஒரு 45 மினிட்ஸ் அது ஒதுக்குனாதான் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை முறை வியாதிகள்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன்.
சூப்பர் டாக்டர், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட நம்மளோட ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த ஹாஃப் அன் ஹவர் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்மளோட ஆடியன்ஸோடையும் எங்களோடையும் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டாக்டர். ரொம்ப நன்றி.